கிராமிய அடக்கி ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களிடம் முறைந்து கிடந்த புரட்சிகர உணர் வலைகளை கிளர்ந்தெழச் செய்து போர் சுவாலையினூடாக புதிய பல வெற்றிகளை மக்கள் வென்றெடுத்து தீண்டாமை கொடுமையை துடை தெறிய வழிகாட்டிய தலைமைத்தும் உயர்வான கம்யூனிஸ்ட் போராளியுமாகிய கே ஏ சுப்பிரமணியம் அவர்களது விடைபெறுகிறேன் படத்தொகுப்பு. இலங்கையில் இடதுசாரி இயக்க வரலாற்றின் தொட்டில் பராயம் 30 ஆண்டுகள். தோழர் மணியம் 1931 மார்ச் 5 கொல்லங்கலட்டியில் பிறந்தவர். 1948 காங்கேசந்துறை சீமந்து தொழிற்சாலை ஆரம்ப கட்டட காலத்தில் தொழிற்பயனுடனாக சேர்ந்த அவர் அங்கு பணிபுரிந்த ஓர் தொழிலாளியின் மூலம் மார்க்சிசத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இறக்கும் வரையில் ஒரு மார்க்சிஸ்டாக வாழ்ந்தவர். இடதுசாரி இயக்க வரலாற்றின் தனிந்த 1953 மாபெரும் கர்த்தால் போராட்டம். 1953 ஆகஸ்ட் மாதத்து மாபெரும் கர்த்தால் யாழ் பிராந்தியத்தில் தனது மகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு இளம் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் முனைப்புடன் செயல்புரிந்தார். அவர் அன்றிலிருந்து இறுதி வரை மனிதகுல விடுதலைக்கு அவசியம் என கருதும் இயக்க நடவடிக்கைகளில் இறங்கிவிட்டால் குறித்த இலக்கை அடையும் இறுதி மூச்சு வரை தீர்க்கமுடன் போராடி செல்லும் சுபாவமுடையவராயிருந்தார். எடுத்த காரியம் தடைப்பட்டு இடைநின்ற அவப்பெயர் அவரது வரலாற்று தடங்களில் எங்கும் இல்லை. இத்தகைய உறுதி அவரிடம் வளர்க்கப்பட்டதில் அவரை கொழும்பில் வைத்து கற்பித்த அவருடைய மூத்த சகோதரி திருமதி தங்கமணி சுப்பிரமணியம் குறிப்பிடத்தக்கவர். வளர்ந்து வந்த சிறுவன் மணியத்தின் இரத்தத்தில் அந்த சகோதரியினால் சுதந்திர போராளிகளின் வரலாறு, குறிப்பாக பகத்சிங் வரையான போராளிகளின் வரலாறு ஊட்டி வளர்க்கப்பட்டது. இன்று தொழிலாளர், விவசாயிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பத்திரிகையாளர், விரிவுரையாளர், பேராசிரியர்கள், போராளிகள், பல்துறை சார்ந்த விற்பன்னர்கள் என இந்த தேசம் பரந்த தமிழ், சிங்க, முஸ்லீம் மக்களால் மதிக்கப்படும் உயர்ந்த தேசபக்தர் தோழர் சுப்பிரமணியம் வளரும் புதிய தலைமுறைக்கு தன்னிகரில்லா வரலாறாகி திகழ்கிறார். பிரதேச இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி வாலிபர் சங்க சம்மேளன செயலாளராக கே ஏ சுப்பிரமணியம் அவர்கள் இருந்த வேளையில் 1963 நடந்த வாலிபர் மாநாட்டை தொடர்ந்து வெளிவந்த மாநாட்டு அறிக்கை புதிய யுகம் எம்மை அறைகூவி அழைக்கிறது என்ற தலைப்பில் கட்டுரையாக பேப்பரில் வெளிவந்தது. சோவியத் பிரதிநிதிகளுடன் தோழர் சுப்பிரமணியமும் ஏனைய வட பிரதேச தலைமை தோழர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்ட அநேக அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகிய தண்ணீர் தடை பொன்னாலை மக்களுக்கு தொடர்ந்திருந்த வேளையில் 65 அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதில், அவர்களை ஸ்தாபனப்படுத்துவதில் அவர் கையாண்ட போராட்ட வடிவங்கள். தொடர்ந்து சுன்னாகத்தில் 6 அக்டோபர் 2021 எழுச்சியை தொடர்ந்து நடந்த சாதி அமைப்பு தகரட்டும், போலீஸ் அடக்குமுறை ஒளியட்டும் என்ற மாபெரும் கூட்ட போஸ்டர், October 21 சாதி முறை தகரட்டும், சமத்துவ நீதி ஓங்கட்டும் என்ற கோஷத்துடன் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் மற்றும் டாக்டர் ஸ்ரீனிவாசகம், வி ஏ கந்தசாமி, சூடாமணி, டேனியல், பசுபதி போன்ற பல தோழர்களின் தலைமையின் கீழ் நடந்த அக்டோபர் எழுச்சி, அதைத் தொடர்ந்து சாதி
அரக்கர்களினால் செலுத்தப்பட்ட கொடிய அடக்குமுறை, வீடெரிப்புகள், குண்டெறிதல், சுடுதல் போன்ற நிகழ்வுகளை நேரில் சென்று மக்களின் மத்தியில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லிய வேளை நிச்சாப்தில் காங்கேசன் துறையில். அவருடன் வடபிரதேசம் வந்திருந்த தோழர் எஸ் டி பண்டார் நாயக்கா மற்றும் சிங்கள தோழர்கள் பௌத்த பிக்குகள் இருப்பதையும், இப்படத்தில் தோழர் எஸ் டி பண்டார் நாயக்கா அவருடன் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் கலைத்துக் கொண்டிருப்பதையும் அவதானிக்க முடியும். உரையாற்றுபவர் அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் தோழர் என் சண்முகதாசன் அவர்கள். சாதியரக்கனுடன் இணைந்து கொண்ட போலீஸ் அடக்குமுறை யாழ் பிரதேசத்தில் பாட்டாளி வர்க்க கட்சி ஒன்றின் வளர்ச்சியை தடுக்கும் முனைப்புடன் 1969 ஆண்டு மே தினத்தன்று வெசாக் தினம் வந்த சாட்டை கூறி மே தின ஊர்வலத்தை தடுக்க முனைந்த போது உக்ரத்துடன் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் திரண்டெழுந்த பாட்டாளி வர்க்க தோழர்கள் புயலென பாய்ந்து முன்னேறிய ஊர்வலத்தை போலீசார் மடக்க முயன்று இடைவழியில் தடுத்து நிறுத்தி குண்டாந்தடியடி பிரயோகம், கண்ணீர் புகை குண்டு பிரயோகத்தின் மூலம் குலைக்க முயன்ற வேளை பல தோழர்கள் சொல்லனா சித்திரவதைகளுக்குள்ளானார்கள். அடியும் உதையும் கண்ணீர் புகை குண்டு வீச்சும் காரணமாக பலர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார்கள். இவர்களில் மிகவும் மோசமாக தாக்கப்பட்டார் தலைமை தாங்கிய தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்கள். இச்செய்திகளை தாங்கிய பத்திரிகை துணுக்குகள் தொடரும். Thank you.